கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை சங்கீதம் 37 அதில் 23 வசனம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இது தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் 25 வசனத்தை கவனிக்கும் பொழுது, இந்த சங்கீதத்தை தாவீது தன்னுடைய முதிர் வயதிலே எழுதி வைத்ததை நாம் அறிந்து கொள்ளலாம். தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் அவனை நடத்தின சகல நிலைகளையும் நினைத்து, அவன் வழியை கர்த்தர் எப்படியாய் செவ்வையாக்கி ராஜரீக பாதைகளை திறந்து கொடுத்து வெற்றியின் மேல் வெற்றியை பெறச் செய்து ஆசீர்வாதமாய் அவனை நடத்தினார் என்பதையும், அவன் சிறியவனாயிருந்தும் எளியவனாயிருந்தும் அவனை தேவன் குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் உயர்த்தி பிரபுக்களோடு அமர்த்தினார், மகிமையான சிங்காசனத்தை அவன் சுதந்திரிக்கும்படி செய்து அவனை ராஜாவாக்கினார் என்பதையெல்லாம் நினைவு கூர்ந்து அவன் இப்படியாய் சொல்லுகிறான், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தராலே உறுதிப்படும். கர்த்தர் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்தினபடினால், அவன் பாதைகளை செவ்வைப்படுத்தினபடினால் அவன் மேன்மை பெற்றான். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாள் கர்த்தர் உங்களுடைய நடைகளை உறுதிப்படுத்தும் ஒரு நாளாய் இருக்கிறது. அவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய கரத்தின் கிரியைகளை இந்த நாளிலே உறுதிப்படுத்த விரும்புகிறார். உங்கள் நடைகளை உறுதிப்படுத்த விரும்புகிறார். உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த நாளிலே ஜெயத்தை கட்டளையிட விரும்புகிறார் என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முதிர் வயதாய் இருந்து தாவீது எழுதி வைத்திருக்கிற சங்கீதத்திலே 4 முக்கியமான குறிப்புகளை அவர் எழுதியிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். அந்த 4 காரியங்களும் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே செய்த கிரியைகளாயிருக்கிறது. தேவன் தாவீதுக்கு செய்த கிரியைகள், ஆச்சரியமான கிரியைகளை அவனுடைய வாழ்க்கையிலே அவ்வப்போது அவன் அனுபவித்த அந்த கர்த்தருடைய கிரியைகளை அவன் வரிசைப்படுத்தி இருக்கிறான். அந்த 4 காரியங்களை இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே நிச்சயமாக இந்த 4 காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்த நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். முதலாவதாக 5 வசனத்திலே வாய்க்க பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறது. 6 வசனத்திலே 2 விளங்க பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறது. 40 வசனத்திலே 3 விடுவிப்பார் என்று எழுதியிருக்கிறது. இன்னும் 4 குறிப்பாக 34 வசனத்தை கவனித்தால், அங்கே வாழ வைக்கும் ஒரு தேவனை நாம் பார்க்கிறோம், உயர்த்துவார் என்று எழுதியிருக்கிறது. எனவே வாழ வைப்பார் என்று நான் அந்த குறிப்பை எழுதியிருக்கிறேன். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இவர் வாய்க்க பண்ணுவார், இவர் விளங்க பண்ணுவார், விடுவிப்பார், வாழ வைப்பார். முதலாவதாக வாய்க்க பண்ணுவார் என்று 5 வசனத்திலே எழுதியிருக்கிறது. அதை கவனிக்கும் பொழுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த நாள் தேவன் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணும் ஒரு நாளாயிருக்கிறது. எனவே உங்கள் பாதைகளை கர்த்தருக்கென்று ஒப்புவித்து அவர் மேல் முழு நம்பிக்கையோடு இருங்கள். அவர் வாக்குப்படி இருக்கிறதை அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். இன்று அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். 2வதாக 6 வசனத்துக்கு வரும் பொழுது, விளங்க பண்ணுவார் என்று நாம் சொல்லுகிறோமே, அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். தாவீதுடைய வாழ்க்கையிலே பல பாதைகள் வந்தது. அவன் ஒருவேளை குற்றவாளியோ என்று ஜனங்கள் நினைக்கும் அளவிற்கு எல்லாருடைய கண்களும் அவன் மேல் நோக்கமாய் இருந்தது. ஆயினும் கர்த்தர் அவனோட இருந்தபடினால், அவன் கர்த்தருக்கென்று தன் பாதைகளை ஒப்புவித்திருந்தபடினால், அவன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்தபடினால், அவன் தேவனை நேசிக்கிறவனாய் இருந்தபடினால், அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் அவனுடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் அவனுடைய நியாயத்தை பட்டப்பகரை போலவும் விளங்கப்படினார். அதே போல் ஒருவேளை உங்களை அநியாயமாய் இன்றைக்கு குற்றம் சுமத்தி உங்கள் பேரிலே தீதாய்
பழி சுமத்தி அது நிமித்தமாய் நீங்கள் கலங்கி நிற்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணும் ஒரு தேவன் உன்னோட கூட இருக்கிறார். என கேட்கிற தேவன் பிள்ளைகளை மூன்றாவதாக விடுவிப்பார் என்று எழுதியிருக்கிறது. 40வது வசனத்தை கவனித்தால் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் என்று எழுதியிருக்கிறது. தாவீது அவனுடைய வாழ்க்கையிலே இந்த தேவனுடைய உதவியை பல முறை பெற்றிருக்கிறான். பல முறை அவருடைய உதவியை அவன் பெற்றிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு உதவி வரும் என்று கர்த்தரையே சார்ந்து நின்றான். அவன் வாழ்க்கையில் அவர் விடுவிக்கிறவராக வெளிப்பட்டார். சிங்கம் ஒரு முறை வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, இன்னும் கோலியாத் அவனுக்கு முன்பதாக எதிர்த்து நின்றான். இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் அவனை விடுவித்தார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் அந்த தீமை நின்று உங்களை விடுவிப்பார். பொல்லாத ஜனங்களுடைய கரங்களில் நின்று உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்களை பயப்படுத்துகிற எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் இன்று உங்களை கர்த்தர் விடுவிப்பார். நான்காவதாக வாழ வைப்பார் என்று நான் சொன்னேன். 34வது வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை வாழ வைக்கும்படிக்கு அவனை உயர்த்தினார். அவன் கர்த்தருக்கு காத்திருக்கிறதை தெரிந்து கொண்டான். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தான். கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று எழுதியிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மை கொஞ்சம் அல்ல. தேவன் விரும்புகிற உயரம் அது மிகவும் உயரமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட உயரங்களிலே உங்களை நிச்சயமாய் அவர் நடத்தப் போகிறார். நிச்சயமாய் உங்களை உயர்த்தப் போகிறார். நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நான்கு காரியங்களை நான் திரும்பமாய் வரிசைப்படுத்துகிறேன். வாய்க்க பண்ணுவார், விளங்க பண்ணுவார், விடுவிப்பார், வாழ வைப்பார். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைத்து பார்ப்போம். சங்கீதம் 37:23, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். இந்த நாளிலே கர்த்தர் உறுதிப்படுத்தி உங்களுடைய பாதைகளை செவைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி வாழ வைப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளஸ் யூ.